அடுத்தடுத்த மாதங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்திக் கொண்டிருக்கும் நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது அதே நேரத்தில் பாமக மற்றும் தேமுதிகவையும் பாஜக பக்கம் செல்லவிடாமல் தங்கள் பக்கம் இழுப்பதற்கும் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தற்போது பாமக பாஜக மற்றும் அதிமுகவிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாம் அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் ஒரே நேரத்தில் பாமக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாம் அதிமுகவிடம் எட்டு மக்களவை தொகுதிகள் மற்றும் மாநிலங்களவை எம்பி பதவியை பாமக கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரம் பாஜகவிடம் பன்னிரண்டு மக்களவைத் தொகுதிகள் இரண்டு மாநிலங்களவை எம்பி ஒரு அமைச்சர் பதவியை கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு பாமக நிர்வாகிகள் பலரும் அதிமுகவுடன் கூட்டணி சேரவே தங்களுடைய விருப்பத்தை அவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது அதே போல ஏற்கனவே தேமுதிக தரப்பிலும் மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடன் தான் கூட்டணி வேண்டும் பாஜகவுடன் வேண்டாம் என்கின்ற ரீதியில் அவர்களும் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தற்போது பாமக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் அதிமுகவுடன் தான் சேர வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கும் நிலையில் அதிமுகவுடனே கூட்டணி சேர்வதற்கும் அதிகம் வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பாஜகவிடம் பாமக அதிக டிமாண்ட் வைத்திருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் நேரத்தில் தற்போது பாமக எவ்வாறான முடிவெடுத்தால் அது மிகச் சரியானதாக இருக்கும் என்பதை கமெண்ட் பயிலாக தெரிவிக்கலாம்